ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழ் லேட்டர் சினிமா. ஆகஸ்ட் 19 தேதி சோனி லேபிள் ரிலீஸ் ஆன தமிழ் ரெக்கார்ட்ஸ் படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். 300 கோடி பட்ஜெட்டில் எடுத்து தீபாவளி ரிலீஸுக்கு பிளான் போட்ட ஒரு மூவியை ரிலீஸுக்கு முன்னாடி நான் நெட்டில் விட போகிறேன்னு தமிழ் ரெக்கார்ட்ஸ் சவால் விடுறாங்க. தமிழ் ரெக்கார்ட்ஸ் சொன்னதை செஞ்சாங்களா? இதுதான் இந்த வெப்சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி. ஸ்டோரியை கேட்குறப்ப இது சூப்பரான ஸ்டோரி, ஆனால் இதுக்கு இவங்க ஸ்க்ரீன் பிளே பண்ண விதம் அந்த அளவுக்கு எனக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. ஆக்சுவலாக இந்த மாதிரியான ஒரு க்ரைமில் பேக் ஸ்டோரி தேவையில்லை. ப்ரொடியூசருக்கும் தயாங்கிற ஒரு கேரக்டருக்கும் ஒரு பழைய பிரச்சனை, அதனால தமிழ் ரெக்கார்ட்ஸாக மாறி அவங்க பழி வாங்குறாங்கன்னு காமனாக எல்லா படத்துலையும் நடக்கிற ஒரு பழி வாங்குற ஸ்டோரியை கொண்டு போயிட்டாங்க. ஸோ இந்த வெப்சீரிஸுக்கு தமிழ் ரெக்கார்ட்ஸுங்கிற நேம் யூஸ் பண்ணாமல் வேறு ஏதாச்சும் நேம் யூஸ் பண்ணியிருந்தால் கூட ஒத்துக்கலாம். ஆனால் இவங்க வச்ச டைட்டிலுக்கும் உள்ளே உள்ள பழி வாங்குற இந்த சப்ஜெக்ட்டுக்கும் சுத்தமாக செட் ஆகலை. இந்த வெப்சீரிஸ் மொத்தமாக 8 எபிசோட்ஸ், மொத்தமாக ரன் டைம்னு பார்த்தோம்னா 4 hours 50 minutes கிட்ட. இது ஒரு வெப்சீரிஸாக இருந்தாலும் எங்கேஜிங்காக எடுத்தால் தான் நம்மளால் உட்காந்து பார்க்க முடியும். மொத்தமாக 6 எபிசோட்ஸ், எல்லா எபிசோட்ஸும் 30 minutes, ஒரு 3 hours ரன் டைமில் இதை கொடுத்துருந்தா ஒரு டீசெண்டான வெப்சீரிஸாக இது வந்திருக்குங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். அதே மாதிரி வாணிபோஜன் வாய்ஸ் இந்த படத்தில் டப்பிங் வேற ஒருத்தர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க 2 சீன்ஸில் வந்தால் பரவாயில்ல, 8 எபிசோட்லேயும் அவங்க வரதுனால அவங்களோட வாய்ஸ் ரிடிட் ஆகுது, அவங்களுக்கு அந்த வாய்ஸ் சுத்தமாகவே செட் ஆகலை. தமிழ் ரெக்கார்ட்ஸுங்கிற டைட்டில், அறிவுலகன், அருண் விஜய் இந்த மாதிரியான நேம்ஸ் எல்லாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த வெப்சீரிஸோட எக்ஸ்பெக்டேஷன் லெவல் அதிகமாகும். ஸோ இந்த வெப்சீரிஸ் நான் எதிர்பார்த்த எக்ஸ்பெக்டேஷன் பெருசாக என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணல. அடல்ட் கண்டென்ட் பெருசாக இந்த படத்தில் ஒன்றும் இல்லை. ஓவராலாக பார்க்கும்போது ஆவரேஜான ஒரு சீரீஸ் தான் இந்த தமிழ் ரெக்கார்ட்ஸ். நீங்கள் ஒரு 6 hours ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு டைம் பாஸுக்கு இந்த வெப்சீரிஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒன் டைம் பார்க்கக்கூடிய வெப்சீரிஸாக இந்த வெப்சீரிஸ் இருக்கும். தேங்க்யூ காய்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.